ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்ச்சி காட்டினது எல்லாமே வந்து வீண் போகவே இல்லைப்பா, முழு நேர ஹீரோயினாக மாறும் சிவானி நாராயணன். எப்படியாவது ஒரு நாளில் நம்ம பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து போய் நம்ம பணக்காரனாக இல்லாம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளில் பல பேருக்கு இருக்கும். ஆனால் உழைப்பால் ஒரு நாளிலும் பணக்காரனாக முடியாது. அதற்கு லாட்ரி சீட்டில் பம்பர் விழுந்தால் தான் நமக்கு அதிர்ஷ்டம் கை கொட்டும். அவ்வாறு கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு லாட்ரியை மையமாக வச்சு எடுக்க போகிற அந்த படம் வந்து பம்பர். வேதா பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தில் வந்து எட்டு தோட்டாக்கள் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான வெற்றி ஹீரோ நடிக்கிறார். இந்த படத்தில் அறிமுக இயக்குனர் செல்வா டைரக்ட் பண்ணுறாரு. பம்பர் படத்தில் பிக்பாஸ் சீசன் 5 மூலம் பிரபலமான சிவானி நாராயணன் கதாநாயகியாக நடிக்கிறார். விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தில் போலீஸ் அதிகாரியாக முக்கிய கதாபாத்திரத்தில் சிவானி நாராயணன் ஒப்பந்தமாகி நடிச்சிட்டு வராரு. ஸோ அதன் மூலமாக வந்து இவருக்கு பம்பர் படத்தின் மூலம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எருமையிலில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் வழியாக அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி உள்ள பல காட்டுப்பகுதியில் வந்து இந்த கேரளத்தின் அரசோட அனுமதியோடு இந்த பம்பர் படம் வந்து முதற்கட்ட படப்பிடிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. விரைவில் இந்த படத்தோடைய அடுத்த கட்ட காட்சிகள், முக்கியத்துவம் வாய்ந்த காட்சிகள் எல்லாம் வந்து தூத்துக்குடியில் படமாக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். ஸோ இந்த படத்திற்கு வெற்றி இணையாக கதாபாத்திரத்தில் நடிகர் ஹரிஷ் நடிக்கிறார். சின்னத்திரையில் இருக்கும்போதே வந்து சிவானிக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தற்போது வெள்ளித்திரையில் சிவானியை பார்க்க, அதுவும் சிவானி எந்த கோலத்தில் இருக்கும் அப்படின்ற பாகத்தை வந்து ரொம்பவே ஆவலாக இருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும். அவங்களோட உட்பட நானும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா வந்து கரெக்டாக பிக்பாஸ் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போனேன். ஏன்னா கரெக்டாக டெய்லியும் 5 மணிக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். அந்த ஃபோட்டோ ஷூட்டில் கொஞ்சமாச்சு இத்தினுண்டாச்சு ஏதாவது நம்மளுடைய உடல் பாகங்கள், இடுப்புக்கு மேலே உடல் பாகங்கள் கொஞ்சமாச்சு தெரியணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க சிவானி. ஸோ ஒரு பெயிண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், தன்னுடைய இடுப்பு தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு காஃபி குடிக்கிறதாக இருக்கட்டும், தன்னுடைய மேல் பகுதி தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய ரிலீஸ் செய்யப்படுற ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு கவர்ச்சி வந்து அவங்க புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமுடைய ஃபாலோவர்ஸ் 3 மில்லியன் கிட்ட போச்சு. கவர்ச்சிகரமான ஃபோட்டோ ஷூட்ஸ் நடத்தி அப்படி ஃபோட்டோ போடலனா ஏதாவது ஒரு டிக்டாக் வீடியோ மாதிரி ஒன்று போட்டு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்ருவார். ஸோ அதனுடைய பிரதிபலனாக இப்போ அவருக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிரு. ஸோ எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க, இப்போது எல்லாருமே வந்து கவர்ச்சி காட்டினா இன்ஸ்டாகிராமில் என்ன தான் ஃபோட்டோஸ் போட்டு என்ன பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு 2 படமாவது கிடச்சிருது அப்படின்றது வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. நீ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சி ஃபோட்டோஸ் காட்டணும். ஸோ சாக்ஷி அகர்வாலும் அதே மாதிரி தான், அவங்க பிக்னி ஷூட்லாம் நடத்தி அதுக்கப்புறம் நிறைய சைடு கேரக்டர்ஸ்லாம் அவங்க மூவிஸில் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ கிரேட் டே.